நீட் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் இதில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக புகார்கள் கூறப்படுகின்றன. எனில் இதில் எழுந்திருக்கும் சந்தேகங்கள் என்ன என்பதை கேள்வியாக எழுப்புகிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். நீட் தேர்வு முடிவுகள் வெளியாயிருக்குது, கூடவே சேர்ந்து சர்ச்சைகளும் எழுந்திருக்குது. பொதுவாகவே நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகும் காலகட்டத்தில் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் தான் சலசலப்பு எழும். ஆனால் இந்த முறை வழக்கத்திற்கு மாறாக வட மாநிலங்களிலேயே நீட் முடிவுகள் தொடர்பான சந்தேகங்கள் எழுப்பப்படுகிறது. இந்நிலையில் நீட் தேர்வில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதா அப்படிங்கிறது தொடர்பான 6 கேள்விகள் எழுப்பப்படுகிறது. அது பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, முன்கூட்டியே வெளியான தேர்தல் முடிவுகள். அதாவது தேர்வு முடிவுகளை பொறுத்தவரை ஜூன் மாதம் 14 தேதி தான் வெளியிடப்படும் அப்படின்னு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் முடிவுகள் 10 நாட்களுக்கு முன்னதாக, அதாவது ஜூன் மாதம் 4 தேதியே வெளியிடப்பட்டது. ஏன் முன்கூட்டியே வெளியிடப்பட்டது? முன்கூட்டியே வெளியிடப்படுவதற்கான காரணமும் தெரிவிக்கப்படவில்லை, முன்னெச்சரிக்கையும் அறிவிக்கப்படவில்லை. இந்நிலையில்தான் மாணவர்களும் பெற்றோர்களும் குழம்பி போயிருக்கிறார்கள். இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, ஹரியானாவில் ஒரே தேர்வு மையத்தில் 8 பேர் முழு மதிப்பெண் பெற்றிருக்கிறாங்க. 720 மதிப்பெண்கள் நீட் தேர்வில் பெறுறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் ஒரே தேர்வு மையத்தில் 8 பேர் தொடர்ச்சியாக பெற்றிருக்கும் போது மிகப்பெரிய ஒரு கேள்வி பல கல்வியாளர்களால் எழுப்பப்படுது. அடுத்து மூன்றாவது எழுப்பக்கூடிய கேள்விகளை பற்றி பார்க்க போகிறோம். முழு மதிப்பெண் பெற்றவர்கள் 67 பேர். ஏற்கனவே சொல்லியிருந்தோம், வேதியியல், உயிரியல் மற்றும் இயற்பியல் மூன்றும் சேர்த்து 720 மதிப்பெண். இந்த 720 மதிப்பெண் பெற்றவர்கள் மட்டும் மொத்தமாக 67 பேர். 2020 ரெண்டு பேர் வாங்கியிருந்தாங்க, 2021 ஒருத்தர் தான் வாங்கியிருந்தாங்க, 2023 மறுபடியும் ஒருத்தர் தான் வாங்கியிருந்தாங்க. இப்படி ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படின்னு முழு மதிப்பெண் வாங்கினது மாறி இந்த முறை 67 பேர் முழு மதிப்பெண் பெற்றது தான் பெரிய சந்தேகத்தை அனைவர் மத்தியிலையும் எழுப்பியிருக்குது. அடுத்ததாக எழுப்பப்படும் கேள்வி வந்து, குறைந்த மதிப்பெண்கள் பெற்றவருக்கும் கிடைக்கும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 720 மதிப்பெண் அதிக மதிப்பெண் பெற்றவங்க, இப்போ குறைந்த மதிப்பெண் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 164 மதிப்பெண் பெற்றவங்களே வந்து இந்த தேர்வில் பாஸ் ஆயிடுறாங்க. அதாவது 22% எடுத்தால் போதும், மொத்தமாக இந்த தேர்வு எழுதினவங்க 23 லட்சம் பேர், அதில் தேர்ச்சி அடைஞ்சவங்க 11 லட்சம் பேர், அதில் 22% அதிகமாக எடுத்தவர்கள் 11 லட்சம் பேர் இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தர் 700 மார்க் வாங்கியிருக்காரு, அவரால் பணம் கட்ட முடியல, அவருக்கு கோட்டால சீட் கிடைக்கல அப்படின்னா அவருக்கு வந்து மருத்துவம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அதே நேரத்தில் வெறும் 165-166 மதிப்பெண் பெற்ற ஒரு பணக்கார மாணவர் டொனேஷன் கொடுத்து எளிமையாக மெடிக்கல் படிக்க முடியும். எனவே இந்த 4வது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குறைந்த மதிப்பெண் பெற்றவர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. இதுதான், இதை மறுப்பதற்காகத்தான் நீட் தேர்வே கொண்டு வரப்பட்டது, ஆனால் ரிவர்சல் நடந்திருக்குது. 5வது கேள்வி, கருணை மதிப்பெண்கள். இந்த கருணை மதிப்பெண் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். அதாவது நீட் தேர்வை பொறுத்தவரையும் ஒரு கேள்விக்கான பதிலை நம்ம கொடுக்கலைன்னா 4 மதிப்பெண் குறைப்பாங்க, அதோடு சேர்த்து 1 மதிப்பெண், 5 மதிப்பெண்களாக குறைப்பாங்க. அதாவது 715, 710, 712 அந்த மாதிரி மார்க் எடுக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே 718, 719 அப்படிங்கிற மார்க்லாம் வந்து நிறைய பேர் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கான மார்க் ஷீட் ரிசல்ட்டு கூட நமக்கு வந்து நேரடியாக ரிலீஸ் பண்ணுறாங்க. எப்படி 719 மார்க் எடுக்க முடியும்? ஒருத்தர் ஒரு கேள்விக்கு தப்பு பண்ணாங்க அப்படின்னா 4 மதிப்பெண் கம்மி பண்ணுவாங்க. பிறகு எப்படி 719 எடுக்க முடியும்னு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கிட்ட கோர்ட்டு மூலமாக கேட்கும்போது அவங்க என்ன பதில் சொல்லியிருந்தாங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக, அதாவது பின்னாடி தேர்வு நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால் அவர்களுக்கு கருணை மதிப்பெண் கொடுத்தோம்னாங்க. அப்போது கருணை மதிப்பெண் எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது, யாரால் கொடுக்கப்பட்டது, எத்தனை பேர் தேர்வுக்கு வந்து ரொம்ப லேட்டாக வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விதமான வழிகாட்டு நெறிமுறையும் இதுவரை வெளியிடப்படவில்லை. கடைசியாக வினாத்தாள் வெளியாகி மோசடி. இந்த மோசடி வந்து தேர்வு நடக்கும்போதே மே 4 தேதியே பீகார் மாநிலத்தில், குறிப்பாக பாட்னாவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் நீட் வினாத்தாள் நேரடியாக வெளியானது. கிட்டத்தட்ட அது தொடர்பான ஒரு கேஸில் 13 பேர் வரையும் அதில் வந்து சந்தேகப்பட்டு கைது செய்தார்கள். 2 குறிப்பாக கோச்சிங் ஏஜென்சி ஓனர்களை வந்து பிடிச்சாங்க. இந்நிலையில் வினாத்தாள் தேர்வு நடக்கிறதுக்கு முன்னாடியே ரிலீஸ் செஞ்சது யார் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுப்பப்படுது. மொத்தமாக இந்த 6 கேள்விகளும் கல்வியாளர்களால் எழுப்பப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான மாணவர்களும் பெற்றோர்களும்
இரவு பகலாக நாங்கள் வந்து மருத்துவம் படிக்க வேண்டும் என்கிற ஒரு கனவோடு நீட் தேர்வு எழுதுகிறார்கள். ஆனால் நடக்கக்கூடிய நீட் தேர்வுகளின் குளறுபடிகள் சாமானிய மக்களுக்கு மருத்துவம் படிப்பதற்கான வாய்ப்பை குறுக்கிடுவதோடு மட்டுமல்லாது முட்டுக்கட்டையையும் ஏற்படுத்துகிறது என்பதுதான் கல்வியாளர்கள் எழுப்பும் கேள்வியாக இருக்கிறது.